அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அச்சேலக்கண பத்ததி ஜாதகம் நம்ம பார்க்கக்கூடிய முறைகளை வந்து பதிவு பண்ணுறோம். இது நண்பருடைய ஜாதகம். அவருடைய வாழ்க்கையில் வந்து நடந்த நிகழ்வுகளை வந்து எப்படி வந்து பதிவு பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. ஏன் அப்படின்னா, இது கர்மாவா, விதியா, தலையெழுத்தா? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வரக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படியெல்லாம் வந்து, நான் எந்த நிகழ்வுக்கும் காரணம் இல்லை, ஆனால் என் வாழ்க்கையில் விதி விளையாடுது அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடிய விஷயம். அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து யாருக்குமே வரக்கூடாதுங்க. ஒரு எதிரியில் யார், ஒரு துரோகி கூட இந்தமாரி ஒரு நிலை வரக்கூடாது. நம்ம கடவுள்கிட்ட வேண்ட விஷயம் வந்து நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். அவரவருடைய கர்மாவே அவர்கள் அணிவிப்பார்கள். ஆனால் வந்து எந்த ஒரு வகையிலையும் வந்து யாருக்கும் எந்த ஒரு நிகழ்வும் நடந்துடக்கூடாது. அச்சேலக்கண பத்ததி ஜோதிட முறையில் ஒன்று 10 வருஷத்துக்கு பலன் பார்க்கணும், இல்லை அந்த நட்சத்திர பாதம் 1 வருஷம் 1 மாதம் 10 நாளைக்கு மட்டும்தான் பலன் பார்க்கணும். இது வந்து வேணும்னாலும் வேண்டாம்னாலும் இப்படி தான் பலன் பார்க்கணும். சார், எனக்கு அடுத்த 30 வருஷத்துக்கு பலன் எப்படி இருக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய ஆயுள் முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பலன் சொல்லலாமே தவிர அது நடக்குமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஏன் அப்படின்னா, அச்சேலக்கண பத்ததி இந்த ஜோதிட முறையில் வந்து 1 வருடம் 1 மாதம் 10 நாள் நீங்கள் கணிப்பதற்கே குறைந்தபட்சம் 30-60 நிமிடங்கள் கூட ஆகும் சில நேரங்களில். ரொம்ப 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 நீங்கள் ரொம்ப, ஏன்னா அச்சேலக்கண பத்ததி உயர்நிலை வகுப்பில் அதுதான் நான் இன்றைக்கி நிறைய நண்பர்கள் கற்றுட்ருக்கேன். அதில் குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கற்றுக் கொடுத்துட்ருவோம். ஒரு 25க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து தேர்ந்தெடுத்து அவர்கள் வந்து இந்த அச்சேலக்கண பத்ததி உயர்நிலை வகுப்பில் வந்து நம்ம பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள். இந்த மிதுன லக்னம் ஆரம்பித்ததுலேருந்தே போராட்டாங்க. அதாவது இந்த 10 வருட காலங்கள் சராசரியாக ஒரு வாழ்க்கையில், இது ஒரு பெண்ணோட ஜாதகம், இந்த 29 வயதில் ஆரம்பித்தது, 39 வயது இப்போ போயிட்டுருக்கு. இந்த 10 வருட காலங்கள் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். லக்னத்தில் ராகு, நம்ம என்ன சொல்லுவோம், லக்னத்தில் ராகு எது இருந்தால் தோஷமாக தோஷம்னு எடுத்துவோம். எதுன்னா, குறிப்பிட்ட கால அளவு ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் ஜாதகர் வந்து இந்த ராகேதுக்கள் வரும்போது பூர்வ புண்ணியங்கள் சார்ந்த முன் ஜென்ம வினைகளை ஜாதகர் அனுபவிக்க வேண்டும். தாத்தா செய்தது, பாட்டி செய்தது, முப்பாட்டை செய்தது, முன்னோர்கள் செய்தது, ஜாதகர் செய்தது உடல் அளவுலையும் மன அளவுலையும் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். இந்த ராகுகேதுக்கள், ராகுகேது 1 இருந்தாலோ 7 இருந்தாலோ 2 8 இருந்தாலும் பாதிப்பை ஏற்படுத்துமான ஏற்படுத்தும், ஒரு வகையான இறுக்கத்தை ஏற்படுத்தும், இறுக்கம். அடுத்தது, இது இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கும்போது ஒரு ஜோதிட ஆர்வலர் பார்க்கும்போது இந்த 1 வருடம் 1 மாதம் 10 நாள் மட்டுமே நீங்கள் எடுத்தீங்கனாலே, இது ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே இதை வந்து கண்டிப்பாக ஆய்வு செய்ய முடியும், அதை வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஜோதிடர்கள் நாங்கள் நல்லா இருக்கணும், இதை வந்து நாங்கள் புரிந்துக்கணும். நாங்கள் புரிந்து கொண்டால் வாழ்க்கையை வந்து கொஞ்சம் மாற்றுவதற்கு இல்லை, புரிந்து கொள்வதற்கு தான் இந்த ஜோதிடம். ஜோசியத்தை பார்த்தா உடனே அந்த ஜோசியத்தை பார்த்தேன் சார், நடக்கலை சார். எப்படிங்க நடக்கும், உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தானே நடக்கும். நேற்று நண்பர் ஒருத்தர் சங்கரன் கோயிலேருந்து என்கிட்ட தொலைபேசியில் தொடர்புன்றார். சார், என்ன சார், மாறவே இல்லையே சார் அப்படின்னார். சார், உங்கள் அமைப்பு அப்படி தான் சார், இந்த ராகுவோட நட்சத்திரம் 4 வருடம் 5 மாதம் உங்களுடைய வாழ்க்கையை சித்த பிரமையாக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். அந்த ராகுவோட நட்சத்திரம் 2022 ஜூலை மாதம் தான் சார் முடியுது, அதன் பிறகு தான் சார் உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னா, அதுக்குள்ளே போய் ஜோசியரை பார்த்தா எப்படிங்க மாறும், உங்களுடைய கிரகங்கள் உங்களுடைய நட்சத்திரங்கள் மாறும்போது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். அது இவ்வளோ தூரம் நல்லா இருக்குது, இவ்வளோ தூரம் நல்லா இல்லை, இதெல்லாம் நீங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டதே இப்போ வாழ்க்கையை, அவர் பெரிய கோடீஸ்வரர், அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையை நகர்த்துங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். நம்ம ஜோசியர்கிட்ட வந்தால் வாழ்க்கை வந்து மாறிடும் அப்படின்னு நீங்கள் தயவு செய்து நம்பாதீங்க. மூர்த்திக்கிட்ட போய் பார்த்தா வாழ்க்கை மாறுமானா, மாறாது. உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகமைப்பு இருந்துச்சுன்னா, அப்போ 2021 ஜனவரி மாதம் முடிஞ்சிச்சு, அதன் பிறகு டைம் ஸ்டார்ட் ஆகிட்டு உங்கள் லைஃப் மாறும். நீங்கள் போய் முயற்சி பண்ணுங்கள். அந்த வழியே நான் சொல்லிக் கொடுக்க, வழியே சொல்லிக் கொடுப்பேன். அந்த வழி சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது. சார், நான் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறேன், இப்போ நான் மாறலாமா வேண்டாமா? சார், தயவு செய்து மாறிடாதீங்க. 8 வருஷம் கஷ்டப்பட்டுட்டீங்க, இப்போ இருந்தும் டைம் நல்லாயிட்டு கடை கலக்கணும், 10ஆம் தேதி செவ்வாயாக இருக்குது, உங்கள் லைஃப் மாறும் சார். இதுதான் நான் சொல்லக்கூடிய வழிமுறைகள்.
ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள் சொல்ல முடியும், இல்லைன்னா பத்து வருடங்களுக்கு மேலோட்டமாக சொல்ல முடியும். இதை தான் நான் சொல்லி கொடுக்கணும் அச்சிலக்கண பத்ததியில். நான் அப்படியே வந்து இங்கே வந்து நான் வந்து எல்லாம் முற்றும் தெரிந்த ஞானி கிடையாது. இங்கே எங்களுடைய கணக்கில் என்ன இருக்கோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, இதெல்லாம் செய்ய வேண்டாம். இதை சொல்லி கொடுக்குறதான் அச்சிலக்கண பத்ததி. நீங்கள் வந்து அப்படியே அச்சிலக்கணத்தில் பார்த்தோன்னே எல்லாமே தெரிஞ்சுவிடும் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை, நான் சொல்லவும் மாட்டேன். இந்த பத்து வருடம் இருபத்தொம்போது வயசுலேயும் இந்த ஜாதகம் 39 வயசு வரைக்கும் இந்த ராகுகேது. அடுத்தது இன்னொரு கிரகத்தை பார்ப்போம், எப்போயுமே செவ்வாய் பார்ப்போம், ராகுகேதுக்களை பார்ப்போம், அடுத்து செவ்வாய் பார்ப்போம். செவ்வாய் வந்து 1, 2, 4, 7, 8, 10, 12 இருந்துச்சுன்னா பிரச்சனையை கொடுக்குமா? இந்த செவ்வாய் இங்கே இருக்குது, 4 இருக்குது, சனியோட சேர்க்கை. அப்போ சுகஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம், சுகஸ்தானம், இந்த ஜாதகருக்கு லாக் முடிஞ்சு போச்சு. இங்கே முதல்லையும் ஒரு லாக்கு, ரெண்டாவது லாக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா முதல்ல செவ்வாய் இருக்கா ராகு எது இருக்கான்னு பார்ப்போம். அடுத்து லக்னாதிபதி, அடுத்து என்னென்னா முதல்ல பார்க்கக்கூடிய லக்னாதிபதி. இந்த லக்னாதிபதி யார்? புதன். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அச்சய லக்கணம் பற்றி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படிங்கிறது தெரியும். இந்த புதன் யார்? இந்த லக்னாதிபதி யார்? 10 வருஷம், 10 வருடத்துக்கு அதிபதி, 10 வருடத்துக்கு அதிபதி. இந்த 10 வருடத்துக்கு அதிபதி புதன் எங்கே இருக்காரு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டில் புதன். அப்போ மறைந்த புதன் நிறைந்த யோகத்தை கொடுக்குமா? கொடுக்கும். ஆனால் இந்த ஜாதகருக்கு பிரச்சனையில் கொடுக்குமா அப்படின்னா, 1ஆம் வீட்டு அதிபதியும் 4ஆம் வீட்டு அதிபதியும் எங்கே இருக்குது? 8ல இருக்குது. அப்போ இந்த ஜாதகரும் கஷ்டப்படணும், சுகஸ்தான வீடு, வண்டி, வாகனம், அம்மா எல்லாமே கஷ்டப்படணும். அதில் என்ன அப்படின்னா, யாரோட சேர்க்கை போகிறாரு அப்படின்னா, இன்னொரு கிரகம் யாருன்னா பஞ்சம சாணாதிபதியும் விரையாதிபதியும் 8ல, 5 குடையணும், 8 குடையணும், சரி 12 குடையணும் ஆட்டோமேட்டிக் 8ல, 1, 4 குடையணும் ஆட்டோமேட்டிக் 8ல. அப்போ ஜாதகர் இந்த 10 வருட காலங்கள் மிக 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 போராட்டத்தை கொடுக்கும். அடுத்தது இதில் வந்து நட்சத்திர பாதையாருக்கு செவ்வாயிட நட்சத்திரம், அவரும் நாளில் போய் லக் ஆகிட்டார். அதுலேயும் சுகஸ்தானம் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கல. அடுத்த ராகு லக்னத்திலே இருந்து ஜாதகர் உடல் அளவுலையும் பாதிக்கப்படுவார். அடுத்தது குரு 5லேருந்து, 7க்கும் 10 குடையும் குரு 5ல இருக்கும்போது, அது பூர்வ புண்ணியத்தில் இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு ஒரு நெருக்கடிகளை கொடுக்குறார். அப்போ ரெண்டு வகையாக இருப்போம், லக்ன அதிபதி, நட்சத்திர அதிபதி. இப்போ இந்த லக்னாதிபதி 6, 8, 10, 12 இருந்தால் 50% மைனஸ். அடுத்த நட்சத்திரபதி அதிபதி இருந்தால் 6, 8, 10 இருந்தால் 50% மைனஸ். இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இந்த லக்னாதிபதி போனதுக்கு இந்த ஜாதகர் 50% ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், திருமண உறவுகளை பற்றி பேசுங்க அப்படின்னா, லக்னாதிபதி போதும் அட்டமத்தில் போகும்போதே ஜாதகர் அணிவிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஏன்னா குடும்பத்தின் மூலமாக முதல் விஷயம் திருமணம் நடந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா 2007. இப்போ இது வந்து 2021 to 2011 வரைக்கும். சார், 2011க்கு முன்னாடி போங்க சார், 2011 இந்த காலகட்டங்கள். இந்த 10 வருஷம் இந்த லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தா, யார் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு அதிபதி சுக்கரன் பலமாக 9ல போய் உட்காந்துருக்கார், 7ஆம் அதிபதி செவ்வாய், 5ல போய் சனியோட சேர்க்கை. சார், பலமாக அமைஞ்சு போச்சு. அப்போ இந்த காலகட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னா, கடைசியாக வந்து 2007 நம்ம எடுப்போம். அடுத்து சந்திரனோட நட்சத்திரம், இந்த திருமணம் நடந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா முழுமையாக பார்க்க வேண்டாம், ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம். இந்த ரோகிணி நட்சத்திரம் இந்த காலகட்டத்தில் வரும்போது இந்த லக்னாதிபதி இந்த நட்சத்திராதிபதி எங்கே இருக்கார்? 11ல. இந்த நடத்தக்கூடிய நட்சத்திராதி 11 இருந்துச்சுனால இந்த ஜாதகம் திருமணத்தை வந்து எப்படியும் பிரச்சனைக்குரிய திருமணமாக மாற்றணும். அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய காலகட்டம் இந்த ஜாதகர் நல்லா இருக்கார். ஆனால் இந்த 7ஆம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் 11ல். அந்த வரக்கூடிய பையனுக்கு இன்னொரு தொடர்புகள் மூலமாகவே ஜாதகர் கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் ஆகி என்ன பண்ணுது, இந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகி இப்படியே நகர்ந்து வருது. ரோகிணி நட்சத்திரம், மிருகசீச நட்சத்திரம் வரும்போது இந்த மிருகசீச நட்சத்திரம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த காலகட்டத்தில் வரும்போது இந்த இடத்துல பிரச்சனை வராது, இந்த இடத்துல பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னா, இங்கே குரு எங்கே இருக்குது? 11ல இருக்குது. அதாவது இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் கல்யாணம் ஆகிடும். ரோகிணி நட்சத்திரம் கல்யாணம் ஆகணும்னு, ஏன்னா அச்சய இலக்கணம் பத்ததியில் பார்க்க ஜோதிடம் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இது புரியும்.
ஏன்னா நான் டீப்பாக விரிவாக நான் சொல்லலை. இந்த லக்கணம் ரோகி நட்சத்திரம் வரும்போது கல்யாணம் ஆகிடும். ஏன்னா ரோகி நட்சத்திரம் 1, 2, 3, 4 ஆட்டோமேட்டிக்காக 2வது மாதத்தில் திருமணம் நடத்திவிடும். ரோஹிணி 2வது மாதம் இந்த இடத்துல வரும், கரெக்டாக கல்யாணம் ஆகும். ரோஹிணி 2, ரோஹிணி 3, ரோஹிணி அடுத்தது மிருகசீசன் 1, மிருகசீசன் 2 முடிஞ்சு வரும்போது கரெக்டாக வந்து என்ன பண்ணும், இந்த லக்கணம் முடிஞ்சு இந்த லக்கணம் வரும், ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும், நேராக வந்து பிரச்சனையில் கொடுக்கும். இந்த லக்கணாதிபதி எங்கே இருக்கார், இவர் ஜாதகராகிடுவார், இவர் இது பெண்ணு இது ஆண், லக்கணாதிபதி எங்கே போய் உட்கார்றாரு, இந்த வீட்டுக்கு 11 போய் உட்கார்றாரு. இன்னொரு பெண்ணோட இந்த ஜாதகர் இந்த ஜாதகர் இன்னொரு பெண்ணோட திருமணத்தை முடிச்சுக்கிட்டு இந்த பெண்ணை விட்டுட்டு போயிடுறாரு. சரி, இதனாலும் முடியட்டும். அடுத்தது அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஜாதகருக்கு இன்னொரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ என்னென்னா 2011 அப்போ கரெக்டாக வருதும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஜாதகத்துக்கு இந்த 2011 இந்த கடைசி மிருகசீசன் ரெண்டுலேயே கடைசி எண்டுலேயே இவருக்கு கல்யாணம் நடக்குது. மிருகசீசன் ரெண்டுலேயே கல்யாணம் நடக்கும்போது இந்த லக்கணாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் ஆட்டோமேட்டிக்காக இது 11 போயிடுது. அடுத்தது மிருகசீசன் 3 வரும்போதும் இந்த 7வது அதிபதி 11 அப்பையும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பெண்ணை விட்டுட்டு அந்த பையன் போயிடுறாரு. மறுபடியும் 2011 மறுபடியும் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த லக்கணாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது அதிபதி செவ்வாயா வரதொட்டு இந்த லக்னத்துக்கு 11வது அதிபதி செவ்வாயா வந்து 4 உட்காரும்போது இன்னொரு திருமணம் நடக்குது. அவர் என்ன பண்ணுறாங்க, இந்த 10 வருடம் முடியும் போது அது புனர்பூச நட்சத்திரம் 3வது பாதம் வரும்போது இந்த 11வது அதிபதி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு, இந்த லக்னாதிபதி 6 அப்போ 2வது தார திருமண உறவுகளும் எதிர்பார்த்த மாதிரி அமைப்பு இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜாதகத்துக்கு பிரச்சனை ஆகுது. முதல் தாரமும் யோகத்தை கொடுக்கல, 2வது தாரமும் யோகத்தை கொடுக்கல. இப்போ முதல் தாரம் பாருங்கள், 7வது அதிபதி எங்கே இருக்குது, 5 உட்காந்துருது. ஆனால் 7வது சூரியன் கேது இருக்கும்போது இல்லை. 2வது தாரம் பாருங்கள் இந்த லக்னத்துக்கு இப்போ இந்த கரண்டில் இப்போ யார், 11வது அதிபதி யார், 1, 2, 3, 4, 5, 6 6 செவ்வாய் சனி சேர்க்கை. அப்போ யோகத்தை கொடுக்குமா, கொடுக்கல. அடுத்தது இந்த லக்கணம் 2022 to 2032 10 வருஷம் இந்த லக்கணம் யார் அப்படின்னு சந்திரன், இந்த சந்திரன் எங்கே இருக்குது, 9. இப்போ நான் 30 வருஷத்து பலன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த 10 முடிஞ்சு இந்த 10 வரப்போது 2022 to 2032 லக்கணாதிபதி பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் 9. அப்போ இந்த லக்கணத்துக்கு 3வது அதிபதியும் 4வது அதிபதியும் 11வது அதிபதியும் யார் அப்படின்னா சுக்கரன் 7 உட்காந்துருக்காரு. அதை விட்டு ஆட்டோமேட்டிக்காக 2022 to 2032 10 வருஷம் தான் இந்த ஜாதகம் யோகத்தை கொடுக்கும். சார் நட்சத்திரத்தை எடுங்க சார், குரு 4 இருக்கார், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் 3 இருக்கார், அடுத்து புதன் 7 இருக்கார். இந்த 10 வருட காலங்கள் நட்சத்திர அதிபதியும் நல்லாயிருக்கு, லக்கண அதிபதியும் 10 வருஷத்துக்கு நல்லாயிருக்கு. அதை விட்டு இந்த 10 வருஷம் 2022 to 2032 தான் ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கும். இந்த 10 வருடங்கள் 21, 30, 1, 2022 இந்த லக்கணம் முடியும். அதன் பிறகு வரக்கூடிய கடக லக்கணம் யோகத்தை கொடுக்கும். அடுத்தது சுக்கர திசையில் புதன் புத்தி 7, 7, 2021 இந்த லக்கணத்துக்கு புதன் தசை சுக்கர புத்தி பார்த்திங்கன்னாலும் சுக்கர தசை புதன் புத்தி இந்த லக்கணத்திற்கு 5வது அதிபதி விரையாதிபதி அட்டமத்திலிருந்து சுக்கர திசையில் புதன் புத்தி இவங்க வீட்டில் ஒரு கர்மத்தை பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். ஒவ்வொரு ஜாதகமும் வந்து நுட்பமாக ஆய்வு பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து புரியும். கண்டிப்பாக இந்த மாதிரி இதில் என்ன நான் சொல்ல வர்றது அப்படின்னா 2022 to 2032 இந்த ஜாதகர் கடகலக்கணம் வரும்போது மட்டும்தான் யோகத்தை பெற முடியும். இதற்கு முன்னாடி இருந்த 20 வருஷ காலங்களும் பெரிய யோகம் இல்லை அப்படிங்கிறத இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். நல்லது, நன்றி, வணக்கம்.